சிவபெருமானினைத்து ஓராண்டு காலம் கடுந்தவம் விற்றனர். அந்த தவத்திற்கு மகிழ்ந்து சிவபெருமான் அவர் முன் தோன்றி, பக்தா கண்டிரவும் உன் பக்தி கண்டி யாம் நிச்சயம், என்ன வரம் வேண்டும் கே என்றார் சிவபெருமான். முனிவரோ புத்திர பேரு வேண்டும் என்றார். ஈசன் புன்சிரிப்புடன், 100 வயது வரை வாழும் மகன் வேண்டுமா அல்லது 16 வயதே வாழக்கூடிய மகன் வேண்டுமா? 100 வயது வரை வாழும் மகன் ஊடன் குருடு முடம் ஆகிய தீக்குணங்கள் உடனாக இருப்பான். 16 வயதே வாழக்கூடிய மகன் அறிவாளியாக இருப்பான், சகல கலைகளிலும் வல்லவனாய் இருப்பான், என் மீது மற்றற்ற பக்தி கொண்டு இருப்பான். உமக்கு இதில் எம்மாதிரியான புத்திரன் வேண்டும்? 100 வயது வரை தீக்குணங்களுடன் இருக்கும் மகனை எவர் தான் வேண்டுவார்? 16 வயதே வாழக்கூடிய மகனை தேர்வு செய்து வேண்டினார் முனிவர். தந்தேன் என்று வார்த்தை நல்கிவிட்டு மறைந்தார் சிவபெருமான். காசியில் தவம் முடிந்ததும் 10ஆம் மாதத்தில் சிவபெருமானின் பத்தினி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றார். இளஞ்சூரியனைப் போல ஒளி வீசினான் அவர். பிரம்மதேவரே வந்து அவளுக்கு மார்க்கண்டேயன் என்று பெயர் சூட்டினார். 5 வயதிலேயே சகல கலைகளிலும் கற்றுவிட்டார். காலங்கள் உருண்டோடின. மார்க்கண்டேயனுக்கும் 15 வயது முடிந்து 16 வயது பிறந்தது. இதுவரை தன் மகனை கண்டு ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்ந்திருந்த அவனது பெற்றோர்களுக்கு இப்பொழுது கவலை பிறந்தது. அவர்கள் இருவரும் இதை எண்ணி சோக கடலில் ஆழ்ந்திருந்தனர். இந்த வருத்தத்திற்கு என்ன காரணம் என்று தெரியாமல் தத்தளித்த மார்க்கண்டேயன் தன்னுடைய பெற்றோர்களை துளைத்தெடுத்தான். அவர்களும் வேறு வழியின்றி சிவபெருமான் அளித்த வரத்தின் விளைவாக அவன் இங்கும் ஓராண்டு காலமே வாழ முடியும் என்பதை கூறினர். இதை கேட்ட மார்க்கண்டேயன், தந்தையே நீங்கள் வருந்த வேண்டாம், நம்ம சிவாய மந்திரமும் திருநீரும் நமக்கு துணை இருக்கும் என்று கூறி காசிக்கு சென்று ஓராண்டு காலம் கடந்து விற்றான். யமலோகத்தில் யம தர்மராஜா தனது சித்திரகுப்தனிடம் மார்க்கண்டேயனின் கணக்கை கேட்டார். சித்திரகுப்தன், பிரபு ஈசனார் அளித்த 16 ஆண்டு ஆயுட்காலம் இதோடு மார்க்கண்டேயனுக்கு முடிந்துவிட்டது. அதனால் அவர் உலகில் இருக்க நியாயமே இல்லை. அவர் உடனடியாக நாம் உலகிற்கு வர வேண்டும். எனவே யமதர்மராஜா காலனை அழைத்து உடனடியாக மார்க்கண்டேயன் இருக்கும் இடத்திற்கு விரைய சொன்னார். உடனே காலன் மார்க்கண்டேயன் இருக்கும் இடத்திற்கு விரைந்து, மார்க்கண்டேயா மார்க்கண்டேயா, ஈசனார் தந்த 16 ஆண்டு ஆயுட்காலம் உமக்கு இதோடு முடிந்து விட்டது. அதனால் நீ என்னுடன் யமலோகத்திற்கு வந்தால் யம தர்மராஜா உனக்கு இந்திர பதவி வாங்கி தருவார் என்று ஆசை காட்டினான் காலன். ஆனால் மார்க்கண்டேயனும் வர மறுத்தான். போம் ஐயா போம், ஈசனை சேர்ந்தவர்கள் எவரும் எந்த பதவியையும் விரும்ப மாட்டார்கள். இதை போய் உன் எஜமானிடம் சொல்லும். இதை கேட்ட யம தர்மராஜனுக்கு கடும் கோபம் வந்தது. உடனே அவர் தன்னுடைய பாசக்கயிற்றை எடுத்து, ஏ மார்க்கண்டேயா, உமக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும் என்னை பற்றி இப்படி கூற என்று கூறிவிட்டு மார்க்கண்டேயன் இருக்கும் இடத்திற்கு விரைந்தார். மார்க்கண்டேயன் ஆலயத்தினுள் சென்று சிவலிங்கத்தை தழுவி நின்றார். உடனே யம தர்மராஜா தன்னுடைய பாசக்கயிற்றை வீசினார். அந்த பாசக்கயிற்று மார்க்கண்டேயனுடன் சேர்ந்து சிவலிங்கத்தையும் சேர்த்து இழுத்தது. திடீரென்று சிவபெருமான் அவன் முன் தோன்றி, பக்தா நீ அஞ்ச வேண்டாம் என்று கூறிவிட்டு தன்னுடைய இடது காலை எடுத்து யமனின் நெஞ்சில் அடித்தார். உடனே யம தர்மராஜா அங்கேயே உயிரிழந்தார். மார்க்கண்டேயன் ஈசனாருக்கு நன்றி கூறி வணங்கினார். இதோடு இக்கதையில் நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்றால், கடவுள் நம்பிக்கை உள்ள